கிரிக்கெட் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது என்ன சொல்கிறேனே தெரிலங்க, நம்ம இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா கவாஸ்கர் ட்ராஃபி இப்போ தான் போயிட்டு இருக்கேன், உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டஃப்பாக போகும். ஆஸ்திரேலியா பார்த்திங்கன்னா ரொம்ப டஃப் ஃபைட் கொடுப்பாங்க. இந்தியாவும் பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வின் பண்ணி ஆகணும் இந்த ஃபைனல்ஸ் போகணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். பட் நடந்தது அப்படியே உள்ட்டவாக தான் நடந்திருக்கு, உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். சும்மா பேட் கம்மிங்ஸின் தலைமையில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா டீம் கிளம்பிறங்கினாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ரெண்டு மேட்சும் அப்படின்னா தொடர்ந்து லூஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் ரெண்டு மேட்சஸ் இருக்குது. அந்த ரெண்டு மேட்சஸ்க்கு கேப்டன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டீவ் ஸ்மித், உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம கேப்டன்சிக்கு நம்ம தலைவர் வராரு. ஸோ மேட்ச் கண்டிப்பாக கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் நான் எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கேப்டன்சி அந்த மேட்சஸே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா கேப்டன்சியே மாறுது இல்லையா. ஸ்டீவ் ஸ்மித் ரொம்ப வருஷம் கழிச்சு கேப்டன்சி பண்ணுறாரு, கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நம்ம இந்தியன் டீமில் பார்த்தீங்கன்னா ஒரு சில சேஞ்சஸ் இருக்குது, உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். நம்ம கே எல் ராகுல் அவுட் ஆஃப் ஃபார்ம் காரணமாக பார்த்தீங்கன்னா தேர்ட் டெஸ்ட் அண்ட் ஃபோர்த் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவர் இருக்க மாட்டார். அவருக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா நம்ம சுக்மன் கில் அவர் பார்த்தீங்கன்னா விளாட போகிறார். ஓகேங்களா, உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். கே எல் ராகுல் கிளாசிக் பிளேயர், அவர் பார்த்தீங்கன்னா ஃபார்மில் இல்லாத காரணமாக பார்த்தீங்கன்னா நம்ம சுக்மன் கில் பார்த்தீங்கன்னா அவருக்கு பதிலாக விளாட போகிறார். இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா மொதல் தேர்ட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்ச் ஒன்னு ஸ்டார்ட் ஆகும் போது சும்மா மேட்ச் வேறு லெவலில் பட்டாசாக இருக்கும்னு நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் நம்ம. ஸோ இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா தேர்ட் டெஸ்ட் யார் வின் பண்ண போகிறான்னு பொறுத்து நம்ம பார்க்கலாம். நீங்கள் யார் வின் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிற பெல்லை நல்லா கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த போகிற வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பாக நோட்டிஃபை ஆகும். ஓகேங்களா, உங்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.